ஹலோ சிஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா வந்து மாதவிடாய் வருவதற்கு முன்பே இந்த ஒரு சில அறிகுறிகளாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களான்றத வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. நிறைய கர்ப்பிணி பெண்கள் வந்து கர்ப்பத்தை வந்து எதிர்நோக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு சில அறிகுறிகளை உன்னிப்பாக கவனிப்பாங்க. எல்லாருக்கும் வந்து ப்ரெக்னன்சி வந்து பீரியட் தள்ளி போச்சு அப்படின்னா வந்து ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. பீரியட் வந்து வரத்துக்கு முன்னாடியே கூட ஒரு சில அறிகுறிகள்லாம் வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு ப்ரெக்னன்சியாக இல்லையான்றது. அது என்னன்றது வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்களா. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து மாதவிடாய் தொடங்கும் நாளை எதிர்நோக்கும் பொழுது முன்னாடி வாரமே லேசாக உங்களுக்கு வந்து வயிறு பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதாவது பீரியடுக்கு முன்னாடியே உங்களுக்கு லைட்டாக வயிறு பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. இது எல்லாருக்கும் இருக்காது. ஒரு 90% பெண்களுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வயிறு பிடிக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுடைய கருப்பையில் கரு பதிஞ்சிட்டாங்கன்றதை ஃபீல் பண்ணலாம். சில பெண்கள் வந்து மாதவிடாய் சுழற்சிக்கு முன்னாடியே லேசான உதிரப்போக்கு வந்து இருக்கும். இது வந்து மாதவிடாய் நாட்களுக்கு பிறகு இருக்கிறத விட முன்னாடி ஒரு சில பேருக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 100% ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம். உங்களுடைய மாதவிடாய் சுழற்சி மிக சரியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து மிக துல்லியமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு 28 நாள் சைக்கிள் அப்படின்னா வந்து மாதவிடாய் தொடங்க போகிற 20 நாள்லேருந்து 24 நாளுக்குள்ளே உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. 28 நாள் வரத்துக்குள்ளேயே கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இல்லையான்றது. அதாவது ரொம்ப முக்கியமான இருக்குனி என்ன அப்படின்னா வந்து கர்ப்ப காலத்தில் மார்பகங்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு கனமாகும். ஏன் அப்படின்னா வந்து பாப்பாவுக்கு பால் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இல்லைங்களா. ஆனால் உங்கள் பாப்பா வந்து கருப்பையில் பதிஞ்சுட்டாங்க அப்படின்னா வந்து உங்களுடைய மார்பகங்கள் ரொம்ப, அதாவது மார்பக முளைக்காம்புகளை சுற்றி வழக்கத்தை விட அதிகமாக கருப்பு நிறத்தில் இருக்கும். மார்பகங்கள் வந்து பெருசாக இருக்கும், இல்லை மார்பக காம்புகள் வந்து லேசாக, இல்லை வலி மாதிரி, இல்லை புண்ணு மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு வந்து மார்பகத்தில் ஃபீலிங்ஸ் உருவாகுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றதை வந்து பீரியட் வரதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாங்க. ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ் இது. கர்ப்பத்தோட தேர்ட் ட்ரைமஸ்டர் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு மோஸ்ட்லி நெஞ்சரிச்சல் வரும். ஆனால் கரு வந்து கருப்பையில் உருவாகிற ஆரம்ப காலகட்டத்திலேயே இதை உங்களால் கிளியராக உணர முடியுங்க. ஏன்னா கருமுட்டை வந்து விந்தணுவோடு இணையும் பொழுது, அது கருவாக உருவாகும் பொழுது அந்த நேரத்தில் உடலில் வந்து ஏற்ற இறக்கங்கள் ஹார்மோன்கள் தொடங்குது. அந்த டைமில் வந்து உங்களுக்கு நெஞ்சரிச்சல் தொடர்ந்து ஏப்பம் வந்துட்டே இருக்குது, மாதிரி அசௌகரியம் இருந்துச்சு அப்படின்னா வந்து மாதவிடாய்க்கு முன்னாடி நாட்கள் அந்த அறிகுறி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கிறது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. அதே நேரம் வேலை செய்யும் பொழுது ஒரு சில களைப்பு வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஹார்மோன் மாற்றத்தால் உடல் ரத்தம்லாம் அதிகரிக்கும். அப்போ வந்து நீங்கள் ஒரு சில அறிகுறிகள் வந்து ரொம்ப முக்கியமான அறிகுறிகள். நீங்கள் வந்து எவ்வளோ வேலை செய்யாமே இருந்தால் கூட ரொம்ப டயர்டாகவும் ரொம்ப டல்லாகவும் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், சில பெண்களுக்கு வந்து மாதவிடாய் தள்ளி போன பிறகு குமட்டல் வரும், அதாவது வாமிட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் 70% பெண்களுக்கு வந்து கரு விட்டுறத உறுதி செய்ததுக்கு முன்னாடியே குமட்டல் வந்துடும், வாமிட் வராது, வரும் குமட்டுற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துட்டு இருக்கும். சில நேரங்களில் அது அதிகமாகவும் சில நேரங்களில் குறைவாகவும் இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி ப்ரெக்னன்சியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இப்போ ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நான் நார்மலாக இருப்பேங்க, எனக்கு எந்த பாடியில் எந்த சிம்டம்ஸும் கிடையாது, நான் மோஷன்லாம் ஃப்ரீயாக போகும் அப்படின்னா வந்து திடீர்னு ப்ரெக்னன்சியோட ஸ்டார்டிங்லேயே கரு உறுதல் ஆரம்ப கட்டத்திலேயே மலச்சிக்கல் நிறைய பேருக்கு உருவாகும். பெண்களோட உடல்நிலையில் உண்டாகும் ஹார்மோன் மாற்றங்கள் காரணமாக மலச்சிக்கல் வந்து உண்டாகும். மலக்குடல் பகுதி அசௌகரியமாக ஃபீல் பண்ணிச்சு அப்படின்னா வந்து கருப்பையில் கரு பதிஞ்சிட்டாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சரியாக மோஷன் போக முடியாமல் ஃபீல் பண்ணுறீங்க. அதாவது மாதவிடாய்க்கு முன்னாடியே மோஷன் போகிறதுலாம் கொஞ்சம் மாறுது அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றது மிக மிக சுலபமாக கண்டுபிடிச்சிடலாங்க. மாதவிடாய் சுழற்சி நெருங்கும் நேரத்தில் சிலருக்கு தலைவலி, சிலருக்கு முதுகுவலி, சிதப்புவலி, இருபலி இதெல்லாமே இருக்கும். சிலருக்கு மன அழுத்தம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் கரு உருவுதலின் ஆரம்ப காலகட்டத்தில் ரத்தத்தில் சுகரோட அளவு நல்லா குறையிறதால தொடர்ந்து ஹெட் பெயின் வந்து இருந்துகிட்டே இருக்கும், தலைவலி வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதோடு கருத்தரிப்பை உறுதிப்படுத்த செயல்படும் ஈஸ்ட்ரோஜான் மற்றும் புரோஜெஸ்டிரம் ரெண்டு ஹார்மோன்களும் தலைவலிக்கு காரணமாக இருக்குது. அந்த ரெண்டு ஹார்மோன் எப்போ சுரக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா வந்து சுரக்கும். ஸோ அப்படி திறக்கிறப்போ உங்களுக்கு அதிக அளவு தலைவலி வந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. கருவை தாங்க உடல் வந்து கருப்பையை உடலை தயார் செய்கிறப்போ பேக் பெயின் வந்து உங்களுக்கு வரும். ஸோ ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங் முன்னாடியே கரு வந்து கருப்பையில் பதிஞ்சாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து பேக் பெயின் வந்து சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கிறது நீங்கள் சுலபமாக கண்டுபிடிச்சிடலாங்க. மாதவிடாய் சுழற்சிக்கு முன்னாடி சில நாட்கள் முன்னாடி வாரத்தில் கூட இந்த அறிகுறிகள் வந்து ஒரு சிலருக்கு இருக்கவங்க நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்தா மட்டும் தான் இந்த சிம்டம்ஸ் வந்து உங்களால் கிளியராக ஃபீல் பண்ண முடியும் சரிங்களா. இது நிறைய பேருக்கு எனக்கு வந்து எனக்குலாம் எப்படி அப்படின்னா வந்து எனக்கு வந்து பீரியட் தள்ளி போகிறதுக்கு முன்னாடியே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் இல்லைங்களா. இப்போ எனக்கு பீரியட் எனக்கு மாதம் மாதம் கண்டிப்பாக பிம்பிள்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும், திடீர்னு வந்து எனக்கு பிம்பிள்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு,
எனக்கு வந்து நான் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், பிம்பிள்ஸ் ஃபேஸில் வராமல் ஃபேஸே வந்து கொஞ்சம் க்ளோவாக இருக்க மாதிரி, ஷைனிங்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். எனக்கு அப்பயே கண்டுபிடிச்சா ஓகே, நம்மளுக்கு வந்து பாவா வந்து கருப்பையில் பதிஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வயிறு பிடிக்கிறது, வயிறு உபசமாக இருக்குது, வயிறு வீக்கமாக இருக்குது, வயிறு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஓகே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்றது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் இது மாதிரி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுன்றது கிளியராக அந்த வீடியோவில் சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஒரே ஒரு கர்ப்ப அறிகுறிகள் தெரிஞ்சால் கூட நீங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அது வந்து கரு சிதை வந்து உண்டாகிடுங்க. இப்போ உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக வெயிட் தூக்கக்கூடாது, ரொம்ப லாங் ட்ரைவ் போகக்கூடாது, நீங்கள் ஃபீவர் இருந்தாலும் ஜுரம் இருந்தாலும் நீங்களே வந்து ஒன்டா மெடிக்கல் போய் டேப்லெட் எடுத்துக்கக்கூடாது, ரொம்ப ஹீட்டான பொருள்லாம் சாப்பிடக்கூடாது, அதாவது சிக்கனு கருவாடு எக் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது, நல்லா எக்கு சாப்பிடணும், நல்லா பால் குடிக்கணும், அப்புறம் வந்து ஒரே ஒரு நல்லா இளநீர் வாங்கிட்டு வந்து நைட்டில் வச்சுருங்க, நைட்டில் வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு பனக்கற்கண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுநாள் காலையில் வந்து இந்த மாதிரி ரெகுலராக குடிச்சிங்க அப்படின்னா வந்து நல்ல உடம்பு நல்ல குஸ்டியாக இருக்கும், குழந்தை வந்து நல்ல ஹெல்த்தியாக உருவாகும். இதை நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள், கிராமப்புறத்தில் எல்லோரும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் இது. நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, குழந்தை ரொம்ப நாள் நிற்கவே இல்லை அப்படின்னா வந்து பனக்கற்கண்டு வந்து வெறும் காலையில் குடிச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் ப்ரெக்னெண்ட் ஆகிடலாங்க. இது வந்து உடம்பு பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்தால் கூட நிறைய பேருக்கு வந்து ப்ரெக்னென்ட் வந்து தள்ளி போகும். ஸோ நீங்கள் ப்ரெக்னன்சி ரொம்ப தள்ளி போயிட்டுருக்கு, மாதவிடாய் டைமில் வந்து ஓவுலேஷன் பார்த்துலாம் கரெக்டாக இருக்குங்க, ஆனால் குழந்தை மட்டும் நிற்க மாட்டேங்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து சீக்கிரம் ப்ரெக்னெண்ட் ஆகிடலாங்க. நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் எல்லா வீடியோவில் சொல்கிறேன், ஏதாச்சும் ஒரு வீடியோ ரீச் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு காதில் போடுன்றதுக்காக நான் எல்லா வீடியோவில் சொல்கிறேங்க. ப்ரெக்னென்ட் ஆகிறதும் ப்ரெக்னென்ட் ஆகாததும் நம்ம கையில் கிடையாதுங்க, அது கடவுள்கிட்ட தான் இருக்குது சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து உங்களால் ஏதாச்சும் தப்பு நடக்குது, நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் அதுக்கு மனத்தை மனம் வருத்தப்படணும், கஷ்டப்படணும், காயப்படணும். கடவுள்கிட்ட நடக்க போகிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கஷ்டப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் தாமதமாகலாம் சரிங்களா, கொஞ்சம் லேட் ஆகலாம் அவ்வளோதான், பட் ஒரு எப்படியாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்க தான் போகுது. அதுக்காக இப்போ இருக்கிற நாட்களெல்லாம் ரொம்ப கடினமாகவும் அழுதுகிட்டு மன அழுத்தத்தோடு இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த நாட்கள் திரும்ப உங்களுக்கு வரவே வராதுங்க. அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து குழந்தை வந்து வாழ்க்கையோட ஒரு பகுதி தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் குழந்தை இல்லாத இருக்கிறவங்க வந்து நல்லமாக இருக்காங்க, உங்களுக்கு இல்லாமல் போகிறது கண்டிப்பாக போகிறக்கும், கொஞ்சம் நாள் தாமதமாக போகிறக்கும் அவ்வளோதான். அதனால் வந்து ரொம்ப தைரியமாக இருங்க, ரொம்ப தெம்பாக இருங்க, உங்களுடைய ஆற்றலை வந்து வெளிப்படுத்துங்க, நல்ல சமைங்க, நல்ல ஒரு ஆரியர் கிளாஸ் போங்க, ஒரு தையல் கிளாஸ் போங்க, ஒரு வாக்கிங் போங்க, ஒரு டிரைவிங் கிளாஸ் போங்க. இது எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து டைவர்ட் ஆகி போனீங்க அப்படின்னா வந்து ப்ரெக்னன்சின்றது வந்து நீங்கள் ப்ரெக்னன்சியை பற்றியுமே யோசிச்சுட்டு அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுடைய கவனத்தை வந்து வேறு இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ நீங்கள் ப்ரெக்னன்சின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் சொல்கிறேன், நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆனோன்னு ஃபீல் பண்ணுறப்போ வந்து நான் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகவே கிடையாது. நான் இந்த மாதம் நான் ப்ரெக்னென்ட்டாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறப்ப நான் ப்ரெக்னென்ட்டாக இருந்தேங்க. நிச்சயமாக நான் ஓவுலேஷன் டேட் பார்த்து ஒன்றா இருந்தப்பெல்லாம் நான் ப்ரெக்னென்ட் ஆகவே இல்லை. ஆ ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு அந்த மந்த் வந்து நான் வெளியே போனேன், ஷாப்பிங் போனேன், சிக்கன் சாப்பிட்டேன், பொமோக்ரானேட் சாப்பிட்டேன், அது மட்டும் பப்பாயா சாப்பிட்டேன், அதெல்லாம் சாப்பிட்டேன். எனக்கு குழந்தை வந்து அந்த மந்த் வந்து ப்ரெக்னென்ட் ஆனும்னு சொல்லிட்டு எனக்கு கடவுள் தலையில் எழுதியிருக்காங்க, எனக்கு ப்ரெக்னென்ட் நான் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம என்ன விஷயங்கள் பண்ணாலும் குழந்தை கண்டிப்பாக உருவாகிறது, உருவாகாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த டிப்ஸ் எது சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஒருவேளை இருக்கலாம், நிறைய பேர் ட்ரை பண்ணுறவங்க வந்து அதே யோசிச்சுட்டு இருக்கிறதால இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய அப்லோட் பண்ணுறேங்க. நீங்கள் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆவீங்க, கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து அழகான ஒரு குழந்தை வந்து உங்களை அம்மான் குழு ஒரு குழந்தை வந்து உருவாகுங்க. அதுக்கு வந்து மன தைரியத்தோடு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருங்க சரிங்களா. அதுக்காக தான் சொல்கிறோம், மன தளர விட்டுறாதீங்க. மற்றவங்களுக்கு இருக்கு, அவங்க கூட தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, எனக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, எனக்கு பின்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அவங்களுக்கு குழந்தை இருக்கு, எனக்கு குழந்தை, தயவு செஞ்சு டிப்ரெஷனில் போகவே போகாதீங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. எல்லாருக்கும் ஒரு சில பேருக்கு பணம் இருக்கும், ஒரு சில பேருக்கு பணம் இருக்காது, ஒரு சில பேருக்கு குழந்தை இருக்கும், ஒரு சில பேருக்கு குழந்தை இருக்கு. வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு வித கஷ்டங்கள் இருக்கும், பட் குழந்தை பாக்கின்றது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய காலகட்டத்தில் அதை கூட செயற்கையான முறையில் குழந்தைய வந்து உருவாக்க இல்லைலாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, IVF முறையெல்லாம் இருக்குது நிறைய. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 5 வருஷம் ஒரு 6 வருஷம் வந்து பாருங்க, அதுக்கப்புறம் வந்து மருத்துவ ரீதியாக போயிட்டு குழந்தை எப்படி பெற்றுக்கிறதுன்றது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல ஏதாச்சும் தப்பா பேசுனது தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. சீக்கிரம் நீங்க பிரெக்னென்ட் ஆவீங்கன்றதுக்கான கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேங்க. நன்றி நண்பர்களே.